வணக்கம். எடுத்துக்காட்டு 3.26, 2x³ பிளஸ் 3x² பிளஸ் 2x பிளஸ் 3=0வின் மூலங்களை காண்க. இது வந்து ஒரு முப்படி சமன்பாடு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா உறுப்புகளையும் கிழக்குலையும் கூடுதல் வந்து 0 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணியாக இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணினா 1 வந்து மூலமாக கிடைச்சிடும். இதில் வந்து பாருங்க அப்படின்னா எல்லா உறுப்புகளையும் கெழுக்களின் கூடுதல் வந்து 0 வராது. அடுத்து ஒற்றைப்படி உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலும் இரட்டைப்படி உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலும் சமமாக வரணும். ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 4 வந்தது, இது ரெண்டையும் கூட்டும் போது 6 வந்தது, சமமாக வரல. இது ரெண்டும் சமமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணியாக இருக்கும். இப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணினா மைனஸ் 1 வந்து ஒரு மூலமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வரல. அப்படியே ரெண்டுமே வரல அப்படின்னா இதில் வந்து பாருங்க, இங்கே வந்து எக்ஸ் கியூபோட கெழு அடுத்து மாறலி, இது ரெண்டும் பார்க்கலாம். இது ரெண்டை வச்சு எது வந்து நம்மளுக்கு வந்து மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அதாவது இப்போ இதோட அதாவது மாறலி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 காரணியை வந்து பின்னும் எக்ஸ் கியூபோட கெழு 2 காரணியை வந்து கியூன்னு எடுத்துட்டு இந்த B/Q தான் வந்து இதோட மூலங்களாக இருக்கும். ஸோ B/Q அப்படிங்கிறது இதோட மூலங்களாக வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. அப்போ B/Q அப்படிங்கும்போது இப்போ B அப்படின்னா இதோட என்னது மாறிலி இருப்பதீங்களா, அந்த மாறிலியோட என்னது காரணி. இப்போ மாறிலியோட காரணி இப்போ 3 காரணி அப்படிங்கும்போது 1, 3. அடுத்து கியூ அப்படிங்கிறது வந்து எக்ஸ் கியூபோட கெழு. அப்போது என்ன வரும் சார், எக்ஸ் கியூபோட கெழுவின் காரணி. அப்போ இதில் 1, 2 இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வச்சு இது வந்து பியோட மதிப்பு இந்த மாதிரி வரும், கியூவோட மதிப்பு இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு எது வந்து காரணி வரலாம்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1/1, அடுத்து வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1/2, அடுத்து வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3/1, அடுத்து வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3/2. ஸோ இதெல்லாம் வந்து காரணியாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதெல்லாம் காரணியாக வருது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம இதில் வந்து இதில் ஏதாவது ஒரு மதிப்பு எடுக்கணும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து இது என்ன கிடையாது அப்படின்னா காரணி கிடையாதுன்னு சொல்லிட்டோம். 1/1 1, பிளஸ் 1 காரணி கிடையாது, மைனஸ் 1 சரி பிளஸ் 1 மூலமாக இருக்காது, மைனஸ் 1 மூலமாக இருக்காதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து இது இருக்க வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னா எப்படி அப்படின்னா, இதில் வந்து இந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த முன்னாடி எக்ஸ் கியூபோட கெழு வந்து 1 வரும்போது தான் முழு எண் வந்து மூலங்களாக இருக்கும். ஸோ இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே வந்து முதல்ல வந்து இது செக் பண்ண முடியாது, இது ஒருவேளை இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து நம்மளுக்கு மூலங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ரெண்டை வச்சு ஏதாவது ஒன்றை வந்து பகுத்து கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ வந்து தொகுமுறை வகுத்தில் பயன்படுத்துவோம். அடுத்து 2, 3, 2, 3. இப்போ இதில் என்னென்னா 3/2 எழுதிக்குவோம். இப்போ 3/2 எழுதும்போது இதை பெருக்கு இதை வந்து அப்படியே வந்து 0, 0+2, 2. 3/2 2 பெருக்கும். 3/2 2 பெருக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைச்சிரும். அடுத்து என்ன கிடைக்கும், 3, 3, 6. இப்போ 3/2 எதை பெருக்கும், 6 பெருக்கும், 1, 3, 3. அடுத்து 3, 3, 9. இப்போ என்ன கிடைச்சதுன்னா 3, 9 கிடைச்சிது. அடுத்து வந்து என்ன வருதுன்னா 11. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 11 அப்படிங்கும்போது 3/2 × 11 இது வந்து கழித்தலில் வருமா அப்படின்னா கழித்தல் 0 வருமானா வராது. அப்போ என்ன பண்ணுவோம்னா இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3/2 எடுத்துக்குவோம். மைனஸ் 3/2 எடுக்கும்போது எந்த மாதிரி மதிப்பு வருது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி தான் எழுத முடியும். நம்ம வந்து டைரெக்டாக இதான் வரும் அப்படின்னு நேரடியாக முதல் எடுத்தோன்னுமே போட முடியாது. ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 3/2 இதில் 2, இதை வந்து பெருக்கும். மைனஸ் 3/2 2 பெருக்குதோ இப்போ என்ன வருதுன்னா மைனஸ் 3 கிடச்சிது. மைனஸ் 3 அப்போ இங்கே என்ன வருதுன்னா 0. இந்த 0 மைனஸ் 3/2 பெருக்கும்போது அங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 0 கிடச்சிரும். அப்போ இங்கே என்ன வருது, மைனஸ் 2 சாரி பிளஸ் 2. இந்த 3/2
மைனஸ் 3/2 ரெண்டால பெருக்கும் போது என்ன கிடைச்சிடும்னா மைனஸ் 3 கிடைச்சிரும். இப்போ இதில் என்ன கிடைக்கும், மைனஸ் 3 கிடைக்கும். அப்போ மதிப்பு வந்து 0 கிடைச்சிது. அப்போ இதில் இருந்து எது ஒரு மூலம், மைனஸ் 3/2 வந்து ஒரு மூலமாக இருக்கு. அது போக ஈவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x2, இதில் வந்து எக்ஸோட உறுப்பு வந்து 0 அப்படிங்கிறதுனால விட்டுருவோம், பிளஸ் 2 = 0. இதில் வந்து 2 வந்து பொதுவாக எடுத்துக்குவோம். ஸோ 2 பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா x²+1 = 0. 2 அந்த சைடு போச்சுன்னா 0 வந்துடும். இப்போ x²+1 = 0, x²+1 அந்த பக்கம் போச்சுன்னா -1, x √-1. √-1 மதிப்பு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடச்சிது. ஸோ இதோட மூலங்கள் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, மூலங்கள் வந்து -3/2, அடுத்து வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ இதுதான் வந்து இதோட மூலங்கள். நன்றி.